மாயருவாய் உழதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகன் கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் புதுசு புதுசாக நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. நம்ம கவலைகளை மறப்பதற்கு நம்ம புதுசாக ஏதேனும் ஒரு படிப்பை படிச்சு விட்டோம்னா கவலைகள்லாம் மறந்துட மாட்டிருக்கு. அதுதான் உண்மை. நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், ஜோதி வடிவமான யோகி சித்தர் மகான் யார்? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, வள்ளலாட்பெருமான் தான் ஜோதி வடிவமாக மாறியிருக்கார். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்து ரீதியாக எந்த மூளை உயர்ந்திருக்கணும்? வாயு மூளையா, கன்னி மூளையா, ஈசான்ய மூளையா, அக்னி மூளையா? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒருவர் துய்வுற்ற எண்ணங்களுடன் அவருடைய நண்பர்கிட்ட போகிறார். அப்பா, என்னமோ தெரில, எதுக்குடா அந்த பிறவி எடுத்தோம்னு சொன்னோன்னே, அடடடா என்னடா இப்படி சொல்லிட்ட, கஷ்டத்தை நினச்ச அப்படி சொன்னையா? ஆமாம், அப்படி தான் சொன்னேன். இந்த பிறவியில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் பற்றி உனக்கு சொல்லட்டான்னு கேட்டாரான். சொல்லுப்பா, இந்த பிறவி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பிறவி. ஒரு விஷயத்தை நினைத்தவுடன் அந்த காரியத்தை உன்னால் எடுக்க முடியும். ஒரு நகைச்சுவை என்னன்னா உனக்கு சிரிப்பு வந்துடும். யாராவது துன்பத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் தோணும். சங்கடத்தில் இருக்கும்போது இறைவனை பற்றி யோசிக்க தோணும். அது திட்டுறதுக்கோ சந்தோஷத்துக்கோ தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. வேதாந்தத்தில் ரொம்ப அழகா இதை பற்றி சொல்லியிருக்குன்னு சொன்னேன். மனுஷி அப்படின்னா என்ன தெரியுமோ? சங்கல்பம். அதாவது நீ ஒன்று வேண்டுற பத்தியா, அந்த வேண்டுதலுக்குண்டான புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் மனுஷி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுதான் வேதாந்தம் சொல்றதுன்னு சொல்லி. அப்பேற்பட்ட அற்புதமான பிறவி இந்த பிறவி. இந்த பிறவியில இறைவன் உனக்கு என்ன பண்றார்? வேண்டுவதை அறிவோய் நீ, வேண்டத்தக்கதை களைவோய் நீ, எல்லாத்தையும் உன்னை விட்டு களைவர். தெரியாத போய் உன்னுடைய எண்ணங்கள்னால் அதை மாட்டிப்பா, அதையும் களைஞ்சு கொடுப்பார் நீ வேண்டினேனா. இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த உலகம், இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, இது வந்து எனக்கு சரியில்லை, எனக்கு உண்டான இடம் இறைவனுடைய துருப்பாதந்தான்னு காண்பித்து கொடுக்கறதுக்காக இது இப்படி இருக்கு. நமக்கு என்னைக்கு தேவைப்படலே இந்த உலகம் எனக்கு வேண்டாம் நினைக்கிறோமோ, அந்த அற்புதமான இறைவனை நாம் பார்ப்போம். அதை நோக்கி ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைப்போம். அதான் மனிதனுடைய சிறப்பான தன்மைகள். அதனால இந்த மானுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு நீ வருத்தப்படாத. பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த நாடகம். இந்த நாடகத்தில் நம்ம வேஷம் போட்டு நடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை பாஸ் ஃபெயிலெலாம் இறைவன் பார்த்துப்பார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குப்பான்னு சொன்னேன்னா, அப்பா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், இவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டே ரொம்ப சந்தோஷப்பா. மனசில் எதுக்காக இதை ஆரம்பித்தேன், எதுக்காக கேள்வி கேட்டேனே மறந்து விட்டேன், மனுஷங்கிறதுக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போனாரா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் இருக்கும், கவலைப்படாதீங்க, இதை நினைங்க, வெற்றி உண்டுன்னு சொல்லி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 9/1/2021 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 25 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். காலை 11:41 வரை பின்பு அனுஷம். இன்றைய திதி ஏகாதசி. மாலை 6:08 வரை பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் 11:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி. உலகெங்கும் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களில் சிறப்பான வழிபாடு. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திருவிக்மன வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாப தாமோதா. மார்கழி மாதம் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது மார்கழி மாதத்தில் இந்த ஏகாதசி விரதம் யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாரோ அவளுக்கு
எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் இன்னைக்கு நாம ஆன்மீக தகவல்ல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களும் இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம நினைச்சிட்டோம், அப்படி இந்த காரியத்துல வெற்றி உண்டு. லாப நஷ்டம் சரிசமமா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துல அஸ்வினி பரணி நட்சத்திரத்துல இருக்கிற பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்கள் மத்தவா பேசும் பொழுது அது பெருசா எடுத்துக்க வேண்டாம். நம்ம மனசுல என்ன தோன்றுதோ அதை மட்டும் யோசிங்க. போ நிறைய காரியங்கள்ல நீங்க எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். திருமணம் வெற்றியா, கூட்டு தொழில் லாபத்தை கிடைக்கக்கூடியதா இருக்கும். சார் என்ன சார் பணத்துக்கு மட்டும் உதவி இல்லை, உங்களுடைய ஜாதகங்கள் அப்படி இருக்கும். நேரங்கள் நன்னா இருக்கு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்றது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கும். நாள்ல சில நேரங்கள் நல்ல ஹோரை இருக்கும்போது நல்ல பலன்களும், எதிர்மறையான ஹோரைகள் இருக்கும்போது எதிர்மறையான பலன்களும் இருக்கும். அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, பக்திமயமான நாள், இறைவனுடைய அனுகிரகம் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். நம்மளால என்னத்தை சாதிக்க முடியுது? ஒன்றும் கிடையாது. நீ இந்த அளவுக்கு இருக்கிறன்னா பகவான் தான் காரணம். யார் எனக்கு உதவி எல்லாம் ஒன்றும் செய்யல சார். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறோம், பிளாஸ்டிக் சம்பந்தமா, மோல்டிங் சம்பந்தமா, ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, செல்போன் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, லேப்டாப் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கும். பயந்த விஷயங்கள் பயப்படாம இறைவன் பார்த்துப்பார், கவலைப்பட வேண்டாம். மிதுனராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை நோக்கிய எண்ணங்கள் சிந்தனைகள் போகும், வெற்றியாகும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள் நல்ல நண்பர்களை சந்தித்து 4 வார்த்தை நல்ல விஷயங்கள் பேசினா மனசு சந்தோஷமாகும். இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுல சந்தோஷம் கிடைக்கும். யாராவது நம்மளுடைய முயற்சிக்கு ஏதேனும் அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. எப்பா சாமி எவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம கேட்கவே இல்லை, இவ்வளோ பேசின்னு இருக்காரே அப்படின்னு யோசனைகள் மனசுல தோணும். அதையும் கடந்து பொறுமையா கேட்பு. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். வியாபாரமாகட்டும், வீட்லயே ஆகட்டும், குடும்பமாகட்டும், அந்த இடத்துல உணர முடியும். இன்றைய தினத்துல விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினத்துல சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, லாபம் உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியும். வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவா, ஃபேன்சி ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கவங்க, பெயிண்ட் கடை வச்சுட்டு இருக்கோம், பெயிண்டராக இருந்துட்டு இருக்கோம், அவருக்கு நல்ல பலன்கள் தேடி வரும். புதிய ஆர்டர்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்கள் ஒரு விஷயத்துல வந்து வெற்றி தோல்வி ரெண்டு தான் இருக்காது. வெற்றி அப்படின்னு வந்துருச்சுன்னா மனசுல சந்தோஷமா இருந்தா நிறைய விஷயங்கள் நீங்க போகக்கூடிய காரியங்கள் லாபமா இருக்கும். அனுகூல்யத்தை தரக்கூடிய சில நேரம் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவா. சின்ன சின்ன இடங்கள்ல நகரும்போது பார்க்கும்போது கவனம் என்பது, முடியாத வேலைகளை செய்யாதீங்க, முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். யானை பலம்னு சொல்லுவா. விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும்,
இந்த அலைச்சல்களும் லாபகரமாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு இன்றைக்கி போகக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சிறப்புகளாக இருந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பது. துளாராசி நேர்களே, சில நேரம் பார்த்துட்டோம்னா ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும், அப்புறம் பார்த்து போமா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தானே தெரியும், தப்பு கிடையாது. ஆனால் மற்ற நேரங்களில் அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்யக்கூடிய அற்புதமான நாள். பழைய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டுருக்கோம், நகைக்கடை வச்சுட்டுருக்குறோம், லெக்சராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், ப்ரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கோம், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தெரியும். கூட வேலை செய்கிறவா இல்லை வேலையாட்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சமாளிச்சிருக்கு. சின்ன சின்ன காரியங்கள் அப்பப்போ மற்றவா பயமுறுத்துற மாதிரி இருக்கும், ஒன்றும் இருக்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்ங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும். வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும், புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வெளியூர் போகணும், சார் இந்த வாகனத்தில் போகணும், இந்த வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் பலன்கள் உண்டு. உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைச்சிப்பேன். சில பேர் கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவா, கை கால் வலி இருந்தவா, அதுக்கு உண்டான மருத்துவரை போய் சந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி நேர்களே, சில நேரம் லாபம், சில நேரம் நஷ்டம், சில நேரம் நன்னா இருக்கு, சில நேரம் சரியில்லை. என்னப்பா அப்படி, காற்று கூட அப்படி தானே வருது. திடீர்னு பார்த்துட்டேன்னா நல்ல மழை, திடீர்னு பார்த்துட்டோம்னா பயங்கரமான வெயில், திடீர்னு பார்த்தோன்னா பயங்கரமான காற்று. அந்த காலத்துக்கு ஏற்றாற்போல சில மாற்றங்கள் எப்படி நிகழ்கிறதோ அதே மாதிரி ஹோரைக்கு ஏற்றாற்போல சில விஷயங்கள் நிகழ்கிறது. அதை ஏற்றுண்டோம்னா போதும், வெற்றி உண்டு. நீங்கள் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்லாம் மற்றவா பேசும்போது அவா கோபமாக இருக்கும்போது நம்ம பேசாமல் இருந்துட்டோம், நம்ம பேசும்போது அவா கோபமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. இந்த பிரச்சனைகளை அழகாக சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிந்தவா ஒன்று சேருவா, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல அனுகூல்யம். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, பக்த ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்கள் நல்ல நாள். ஒரு விஷயத்தை மங்களகரமாக பேசு, பாசிட்டிவான திங், பாசிட்டிவான மனிதர்கள் பக்கத்தில் இருக்கிறது, புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது இதெல்லாம் நிறைய இருந்துருக்கு. பணம், வீடு, பொருள், வாகனம் இதை போன்ற எண்ணங்கள் மனசில் நினைக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவருக்கு அனுகூல்யம் தெரியும். குழந்தைகளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும் வைங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, லாபம் உண்டு. நடக்காது 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 நினைச்ச காரியம் நீங்க போய் அந்த காரியத்தை வெற்றி பெற்றுடுவீங்க. பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரும். ஒரு புதிய விஷயத்தை எடுத்து செயல்படுவதில் உங்களுக்கு வெற்றி உண்டு, லாபம் உண்டு, பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. அப்பப்போ திருஷ்டி மாதிரி சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, சுதர்சன பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்கள். மீனராசி நேயர்களே, நன்மை உண்டு. பிறருடைய நல்ல நல்ல அக்கறை எடுத்துப்பேல் அருகில் இருக்கிறவங்கனால அந்த பிரச்சனைகள்லாம் மனசில் இருந்தக்கூடிய கவலைகள்லாம் போகும். நிம்மதி கூடி வரும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து பிரயாணத்தின் போது நம்ம ரொம்ப நாசூக்காக ரொம்ப அழகாக பார்த்து உட்காந்து மற்றவா ஓட்டுறாலாம் நீங்கள் பேசிகிட்டே ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணலன்னா அதை விடாது நம்ம டைமிங் கீப் பண்ணிட்டா போதும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திடலாம். எந்த ஒரு
காரியத்திலையும் மனசு பிறருக்கு புண்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த தினத்தில் அவங்க ஏதாவது பேசினா கூட பெருசாக நினச்சிக்க மாட்டேன். நிறைய புத்தகம் படிக்க படிக்க நிறைய விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சங்கள் நிலைச்சிருக்கிறது. நிறைய பூஜைகள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் சார் இன்னும் நிறைய சொல்லுங்க சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறதுக்கு பெண்கள் வீட்டில் அழகாக குத்து வழக்கு புஷ்பங்கள், வெள்ளிக்கிழமையானா எவ்வளோ பூஜை பண்ணுறா, விசேஷ நாட்களில் எவ்வளோ பூஜை பண்ணுறா, மார்கழி மாதம் எவ்வளோ ஆராதனை பண்ணுறா, வீட்டில் நிறைய கலசம் வச்சுருக்கிறவா அழகாக அதுக்கு வஸ்திரம் கட்டி பொட்டு வச்சு நிறைய இடங்களில் போகும்போது அவங்க கேட்குறது சார் மகாலட்சுமி பூஜை இன்னும் நிறையா சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது இன்றைய நாளில் மகாவிஷ்ணு மகாலட்சுமியை பற்றி இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வேணும். வீட்டில் நல்ல சந்தனக்கட்டையில் நிறைய அரைச்சி வச்ச சந்தனத்தை வச்சுக்கோம், துளசி எடுத்துக்கோ. இல்லை சார் எங்கள் வீட்டில் சந்தனக்கட்டை இல்லை, மஞ்சள் லேசாக மஞ்சளை அரைச்சி மஞ்சளை அப்படியே தேய்ச்சி அந்த மஞ்சளை வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளில் துளசியை வச்சுக்கோங்க, லேசாக தொட்டு அல்லது சந்தனத்தில் தொட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் மகாலட்சுமியே நமஹ, இப்படி மகாலட்சுமி நாராயண நாமத்தையும் இப்படிலாம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சுவாமியினுடைய அஷ்டோத்தரத்தை சொல்லி ஒவ்வொரு துளசினால அர்ச்சனை பண்ணும். அப்படி அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கல்கண்டு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணணும் சுவாமி. தூபம் தீபம் ஆராதனை காண்பிச்சு ஆராத்தி எடுத்து அந்த துளசியில நீங்க வச்சிருப்பேன் இல்லையா, மஞ்சளமோ இல்ல சந்தனமோ வச்சிருப்பேன் இல்லையா, அதை எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க. அப்படி நெத்தியில வைக்கும் போது அதே நாமத்தை சொல்லி இரண்டு புருவங்களுக்கு மத்தியில வைங்க, வீடினுடைய வாசல்ல வைக்கலாம், குழந்தைகளுக்கு விடலாம், மோதிர விரல்னால மேல் நோக்கின வாரி வச்சுப்பாரு, மகாவிஷ்ணுனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும், அற்புதமான மாற்றங்கள் நிகழும். நாராயணா நாராயணா நாராயணாங்கிற நாமம் மன நிம்மதியும் திருப்தியும் தரும். இன்றைய தினத்துல மகாவிஷ்ணுவுடைய அற்புதமான மந்திரமும் மகாலட்சுமியினுடைய விசேஷமான பூஜையும் நம்ம பார்த்தோம். ஆக வீட்டில் செல்வங்கள் செழித்திருக்கு, வேண்டும் வரம் தர லக்ஷ்மி நாராயண வழிபாடை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலகரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கலகரோகரா. நன்றி.